ஹாய் கேர்ள்ஸ், நம்ம ஊருக்கு சென்னை எப்படியோ அப்படி தான் கேரளாவுக்கு கொச்சி. கேரளாவோட கமர்ஷியல் சிட்டியான கொச்சி நகரத்தை சுற்றி இருக்க இடங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியதுனே சொல்லலாம். ஒரு பக்கம் மால்ஸு, போட்டிங்னு என்ன தான் கொச்சி நகரம் வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும், இன்னொரு பக்கம் பழமை மாறாமல் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எல்லாம் அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. கொச்சி நகரத்தில் குயின் ஆஃப் அரேபியன்ஸின்னு அழைக்கப்படுற இந்த கொச்சி நகரத்தில் சுற்றி பார்க்கறதுக்கு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வீடியோவில் கொச்சி சுற்றுலா பற்றி முழு தகவலை பார்க்கலாம். ஃபோர்ட் கொச்சிக்கு ரோடு வழியாக போகலாம், இல்லைனா மெரெயின் டிரைவ்லேருந்து போட்டில் கூட போகலாம். மெரெயின் டிரைவ்லேருந்து போட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் போட்டில் 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வந்து கிளாசிக் மெர்மைடு அப்படிங்கிற போட்டில் போனோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட் இருக்குது, உங்களுக்கு எந்த போட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். மெரெயின் டிரைவ்லேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு போட்டில் மட்டும் போகணுன்னா 1 hour 200. நம்ம ஃபோர்ட் கொச்சியில் இருக்க பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கணுன்னா 3 hours கழித்து இந்த போட் நம்மளை ரிட்டன் பிக்கப் பண்ணிக்கும். அதுக்கு பெர் ஹெட்டுக்கு 650. நாங்கள் போன போட்லேயே எங்கள் டிஸ்ட்ரிக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டான சேலத்துலேருந்து திரு நரசிம்மன் சார் அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து ஃபோர்ட் கொச்சியில் என்னென்ன பிளேஸ்லாம் பார்த்தோன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு போட்டுக்கு 2 கைடு ப்ளஸ் 1 கேப்டன் இருப்பாங்க. அதில் ஒரு கைடு மெரெயின் டிரைவ்லேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு போட்டில் போகும்போது வேம்புநாடு லேக்கை சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து 5-star ஹோட்டல், ஐடி கம்பெனிஸ்னு பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இந்த மெரெயின் டிரைவை ரசிக்கணும்னா ஈவினிங் வரணும். அப்போ தான் இங்கே இருக்க பில்டிங்கில் லைட்டிங்ஸ்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பேலஸ் வந்து ஐலாண்டுக்குள்ளே இருக்குது. சுற்றிலையும் தண்ணி, நடுவில் அரண்மனை, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அரண்மனையில் ஸ்டே பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் அந்த அரண்மனையில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அரண்மனை 300 பழமையான அரண்மனை, டச்சுக்காரர்கள் தங்குறதுக்காக கட்டியிருக்காங்க. இப்போ கேரளா கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த அரண்மனையை பற்றின வீடியோ டீட்டெயில்டாக ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டில் போனோன்னா ICTT சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினலை பக்கத்துலேயே பார்க்கலாம். இங்கே நிறைய வகையான கப்பல்லாம் பக்கத்துலேயே பார்க்க முடியும். சவுத் சைடு இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் கண்டெய்னரில் இங்கேருந்து தான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க. இது ரொம்ப பெரிய ஷிப்பு, கிட்டத்தட்ட 1000 மேலே கண்டெய்னர்ஸ் அடுக்கி வைக்கிறாங்க. சைனீஸ் ரோபோட்டிக் மெத்தடில் இதை அடுக்கி வைக்கிறாங்க. மெரெயின் டிரைவ் ட்ரிப் போனீங்கன்னா மறக்காமல் பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்று. அங்கே இருக்கிறதுலையே பெரிய கப்பல் இதுவாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபோர்ட் கொச்சி வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த போட்டில் நம்மளுடைய ஓன் வெஹிக்கல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். மெரெயின் டிரைவ்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது, அங்கேருந்து 13 km போய் தான் இந்த போட்டில் எடுத்துகிட்டு வர முடியும். ஒரு வழியாக ஃபோர்ட் கொச்சி வந்தாச்சு. இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சு ஃபோர்ட் கொச்சியில் இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நாங்கள் ரெண்டு ஃபேமிலி போனதுனால 3 ஆட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒரு ஆட்டோவுக்கு 450 கேட்டாங்க. இங்கே 15 பிளேசஸ் சுற்றி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. எங்களால் எத்தனை பிளேசஸ் பார்க்க முடியும்னு தெரியல, வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். இந்த சர்ச்சு 16 கட்டப்பட்ட ரொம்ப பழமை வாய்ந்த சர்ச். ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்ச வாஸ்கோடகாமா 3rd முறையாக இந்தியாவுக்கு வந்தப்போ கொச்சின்லேயே இறந்துட்டார். அவரது உடலை இந்த தேவாலயத்தில் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க.
அடுத்து டச்சு சிமிட்ரி. 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இது இந்தியாவின் பழமையான கல்லறையில் ஒன்றாக கருதப்படுது. கல்லறையில் கொச்சியில் இருந்த பல ஆளுநர்கள், தளபதிகள் இவங்களெல்லாம் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கம் செய்யப்பட்ட உடம்பை இத்தனை வருஷம் கழித்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி சொந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குது. நெக்ஸ்ட் நாங்கள் போனது மகாத்மா காந்தி பீச். இந்த பீச் பார்க்கறதுக்கு பாண்டிச்சேரியில் இருக்க ராக் பீச் மாதிரியே இருந்துச்சு. ஃபுல்லாக பாறைகள் நிரம்பி இருந்தது. அரேபிய கடலின் அலைகள் இந்த பாறைகளில் அடிக்கிறத பார்க்கவே ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. நானும் எங்கள் யுகனும் கொஞ்ச நேரம் பீச்சில் விளையாடிட்டு பட்டம்லாம் விட்டாங்க. இந்த இனிமையான கடற்கரை காற்றுல கடற்கரை புறாக்கள் கூட்டம் கூட்டமாக பறக்கிறத பார்க்கவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் போன பிளேஸ் இந்தியன் நாவல் மேரிடைம் மியூசியம். இந்த மியூசியம் இந்திய கடற்படையை பற்றியது. கடந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வேர்ல்டு வாருக்கு யூஸ் பண்ண வெப்பன்ஸு, பழமையான கன்னு, இது எல்லாமே மியூசியமில் நம்மளோட பார்வைக்கு வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண கொடி, தரவரிசை பேட்ஜு மற்றும் கடற்படை ரெஜாலியா, இது எல்லாமே இருக்கும். பீரங்கி மற்றும் 1 ஆண்டு பழமையான நங்கூரம், இதெல்லாம் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும் சுவாரஸ்யமான காட்சியாகும். ரேடார், துப்பாக்கி, போர்க்கப்பல், ராக்கெட் லான்ச்சர், இது எல்லாமே அவங்களுடைய நினைவு சின்னமாக புல்வெளியில் வச்சுருக்காங்க. அடுத்தது ஃபிஷ் மார்க்கெட்டு. இங்கே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொன்னாங்க. ஃப்ரான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஃப்ரான் இருந்தது, நண்டு எல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சைனீஸ் ஃபிஷிங் நெட். இது ஒவ்வொன்றும் 10 மீட்டர் உயரம், 20 மீட்டர் நீளமுள்ள வலை. இதை கடலுக்கு மேலே நிறுத்தி வச்சுருக்காங்க. 6 மீனவர்கள் கொண்ட குழுவால் தான் இது இயக்கப்படுது. நாங்கள் ஃபோர்ட் கொச்சியில் இருக்க பிளேஸஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் போட்டில் வரும்போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க. சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பை. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.